சென்னை சார்பட்டா பரம்பரைக்காக விளையாடிய பாக்ஸிங் வீரர் நாக் அவுட் கிங் ஆறுமுகம் காலமானார். அவருக்கு வயது 72. அவரை பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு இது. சென்னையில் ஒரு காலத்தில் பாக்ஸிங் போட்டி கொடிகட்டி பறந்தது. இந்த குத்துச்சண்டை போட்டியை மையப்படுத்திதான் சார்பட்டா பரம்பரை படத்தை இயக்குனர் ரஞ்சித் எடுத்தார். இடியாப்ப பரம்பரை சார்பட்டா பரம்பரை இடையே நடந்த குத்துச்சண்டை போட்டிதான் இந்த படத்தின் கதைக்களமாக இருந்தது. 1955 பிறந்த பாஸ்கர் ஆறுமுகம் சார்பட்டா பரம்பரைக்காக விளையாடியவர். இவரை நெருங்குவது அவ்வளவு சுலபமல்ல. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். மொத்தம் 128 தொழில்முறை பாக்ஸிங் போட்டிகளில் களம் கண்டார். நாக் அவுட் முறையில் போட்டியாளர்களை வீழ்த்துவதில் வல்லவர். எனவே அவரை நாக் அவுட் கிங் என்று அழைத்தனர். சார்பட்டா பரம்பரை படத்தை இயக்கும் முன்பு இவரிடம்தான் பழமையான சம்பவங்களை ரஞ்சித் கேட்டறிந்தார். காக்கிச்சட்டை படத்தில் கமலுடன் நேரடியாக மோதியவர் ஆறுமுகம். வா கோட்டர் கட்டிங், தண்ணில கண்டம், ஆரண்ய காண்டம் போன்ற படங்களிலும் நடித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பாடிகார்டாகவும் இருந்துள்ளார். 1977 லக்ஷ்மி என்ற பெண்ணை காதலித்து கரம் பிடித்தார் ஆறுமுகம். தம்பதிக்கு 2 மகன் 2 மகள். 3 மாதமாக கல்லீரல் பாதிப்பால் ஆறுமுகம் அவதிப்பட்டார். வெள்ளிக்கிழமை திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஆறுமுகம் சிகிச்சை பலனளிக்காமல் சனிக்கிழமை இறந்தார். அவரது உடலுக்கு மக்களும் பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ராயபுரம் எம்எல்ஏ மூர்த்தி, நடிகர் சாய்தீனா நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். இறுதி சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு ராயபுரத்தில் இருந்து ஆறுமுகம் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. காசிமேடு மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது.